நீ ஃபேமிலி மேன் ஆகிட்டல்ல, அந்த வேலையை செய். யூ நாட் சிங்கிள் எனிமோர், அதை செய்யின்னு கேட்குறாங்க. கைஸ், வி ஹாவ் டு டூ இட், தட்ஸ் அவர் ஜாப். இல்லை நம்ம கல்யாணமே பண்ணிடக்கூடாது. என்ன மாதிரி ஹாப்பியாக சிங்கிளாக இருந்துட்டு போயிடலாம் நீங்கள். ஓ, நீங்கள் சிங்கிளா? யா, ஓகே. தட் வாஸ் மை சாய்ஸ் டு பி சிங்கிள், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ பட் யூ ஹாவ் டு டூ இட். இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷன் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், ரமேஷ்ட்டில் கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி இந்த ஷோ போயிட்டுருக்கேன், ஏய் ஷார்ட்ஸில் போயிடல அப்படின்னா. அவர் ஏன் சொல்கிறான்னா, சி, ஒரு ஷோக்கு போகும்போது நீ ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்றது வந்து தட்ஸ் கேரிங் சொல்லுவாங்க பாய்ஸ் டூ. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி பசங்க நிறையா பேசுவாங்க, பசங்க ஃபேமிலியானதுக்கப்புறம் மச்சான் எப்படி எப்படிடா இது பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகிறோம். எனக்கு இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், மை பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், மை கோலீக்ஸ், நாங்கள் வேறு இங்கே ஒரு 10 ஃபேமிலி இருக்குது, இங்கே ஒரு 10 ஃபேமிலி இருக்குது. ஐ கோ த்ரீ சிஸ்டர்ஸ், எல்லார் வீட்லேயும் மொத்தமாக சேர்த்தா ஒரு 40 குழந்தைங்க இருக்கும். 40 குழந்தைங்க நான் போனால் ராஜ்மாமா வந்துட்டார், தேல் கம் ஃப்ளோ ஆன் மீ. ஐவ் காட் கிட்ஸ் தேர், ஆல் மை கிட்ஸ், எல்லாருடைய டெலிவரியிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஒரு பையன்லாம் இப்போலாம் வந்துட்டான், 8th வந்துட்டான், என் ஃப்ரெண்டோட பையன்லாம். ஆனால் இப்போ தான் நீ பிறந்த பார்த்தா 8th வந்துட்டடா நீ. ஒரு ஃப்ரெண்டோட குழந்தை, ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டோட குழந்தை, அந்த குழந்தை உங்களோட வந்து விளையாடுறப்ப அதை தூக்கி கொஞ்சிருப்ப உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது சார், இட் கோயிங் டியர்ஸ். வை அது அவ்வளோ பர்சனலாக ரொம்ப ப்ரீஷியஸாக நினைக்கிறேன்? தட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் கிட், நான் தாய் மாம, நான் தாய் மாம. த கேர்ள்ஸ் ஆர் எங்கள் வீட்டு பொண்ணுங்க, நான் தாய் மாமன்.